word. மீண்டும் ஆய் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாக தேவன் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறபடினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். Whenever we come into God's presence, we want to hear what God has to say to us. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய சமூகத்திலே வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை கேட்பது நல்லது. And do you remember what Jesus said about how men speak? மனிதர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை குறித்து இயேசு சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? In Matthew chapter 12, மத்தேயுவின் சுவிசேஷம் 12 அதிகாரம் and verse 34, 34 வசனம், it says the mouth speaks, the last part, the mouth speaks out of that which fills the heart. மத்தேயு 12 அதிகாரம் 34 வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம், இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். So if we really hear the voice of God, we will hear what is in God's heart. உண்மையாலுமே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்போமானால் தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Because it is from the heart that we speak, it is from the heart that God speaks. நம்முடைய இருதயத்தின் நிறைவிலிருந்து நாம் பேசுகிறோம், தேவனும் தம்முடைய இதயத்தின் நிறைவிலிருந்து அவர் பேசுகிறார். And it says in verse 35, the good man out of his good treasure brings forth what is good. 35 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். And the evil man out of his evil treasure brings forth what is evil. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். All of us have been corrupted by evil. நாம் எல்லாரும் இந்த பொல்லாங்கினாலே நாம் கெட்டு போய் இருக்கிறோம். And even after we are born again, that evil in our flesh still remains. நாம் மறுபடியும் பிறந்திருந்தாலும் கூட நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய தீமை அங்கே தான் இருக்கிறது. And so when we listen to men, some words are totally evil, but a lot of words are corrupted by evil. நாம் சில மனிதர்கள் பேசுகிறதை கேட்கும் பொழுது சில பேச்சுக்கள் தீமையாக இருக்கிறது, சில பேச்சுக்கள் இந்த தீமையினாலே கெடுக்கப்பட்டதா இருக்கிறது. But when we listen to God, it's only good. ஆனால் அதற்கு மாறாக தேவனை நாம் கேட்கும் பொழுது அது முழுக்க முழுக்க நன்மையானதாகவே இருக்கிறது. And the more we listen to God, his word changes our inside. தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் எந்த அளவுக்கு அதிகமாக நாம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாறுபாட்டை வேறுபாட்டை நாம் காண முடியும். There's a lot of difference between reading the Bible and listening to God. வேதத்தை வாசிப்பதற்கும் தேவனுக்கு செவி கொடுப்பதற்கும் எவ்வளவோ வித்தியாசம் உண்டு. A lot of people read the Bible but they don't listen to God. அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள் ஆனால் தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை. And the proof is that their life is not changed. அதனுடைய விளைவு என்னவென்றால் அதனுடைய நிரூபணம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. I discovered this in the past. கடந்த நாட்களிலே இவைகளை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். Sometimes when I spent only 15 minutes talking to a godly man, I found my life was affected sometimes permanently for the rest of my life. ஒரு தேவ மனிதனிடத்திலே 15 நிமிடம் தான் பேசி இருந்திருப்பேன், அது என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. And whenever we hear a very powerful anointed sermon, it really affects our life. எப்பொழுதெல்லாம் நாம் வல்லமையான அபிஷேகப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ அது முன்னாலுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. But how is it that people can spend half an hour reading the Bible and their life is not changed? ஆனால் அரை மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையிலே மாற்றமே இல்லை, ஏன்? The reason is that they're not listening to God. அவருடைய காரணத்தை நான் சொல்கிறேன், அவர்கள் தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை. I mean, if you can listen to 15 minutes of what I speak and you find your life is blessed. நான் பேசுகிறதை 15 நிமிடமே நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதித்து பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். And many of you say that in the past you've heard some messages and it has really changed your life. கடந்த காலங்களில் எத்தனை செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள், உண்மையாலுமே அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. And that is just listening to a man. அது ஒரு மனிதனை செவி கொடுப்பதிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கையை மாறி இருக்கிறது. Imagine what will happen if you could actually listen to God himself. மனிதனிடத்திலே கேட்பதே மாற்றிருக்கும் என்று சொன்னால் தேவனிடத்திலே நாம் செவி கொடுக்கிறவளா இருந்தால் கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். But as I said, listening to God is more than reading the Bible. நான் சொன்னது போல தேவனுக்கு செவி கொடுப்பது என்பது வேதத்தை வாசிப்பதற்கும் அப்பாற்பட்டது, அதைவிட வித்தியாசமானது. We have to have a desire to hear what is in God's heart. தேவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தாகம் வேண்டும், ஒரு வாஞ்சை வேண்டும். We must have a great longing to know, Lord,
What is inside your heart? I want to see that. ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது ஆண்டவரே, அதை நான் பார்க்க வேண்டுமே என்கிறதான ஒரு வாஞ்சை விருப்பம் வேண்டும். That has been my own longing for many, many years. அநேக ஆண்டுகளாக இது என்னுடைய அளவு கடந்த வாஞ்சையாய் இருக்கிறது. I read the Bible to understand what is in God's heart. தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாகத்தான் நான் வேதத்தை வாசிக்கிறேன். Lord, what is in your heart towards me? ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தில் என்னை குறித்து என்ன இருக்கிறது? That's how I discovered one day from John 17:23 that God loves me as he loved Jesus. இதுபோலத்தான் நான் தேவனிடத்தில் கேட்கும்பொழுது யோவான் 17 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனத்தை வாசிக்கும்பொழுது தேவன் இயேசுவை நேசிப்பது போலவே என்னையும் நேசிக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டேன். Thousands of people have read that verse and they have not even noticed it. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வசனத்தை வாசித்திருந்தும் கூட அதை காணாமல் போய்விட்டார்கள். I also read it for many years before I even noticed it. நானும் கூட அதை கவனிப்பதற்கு முன்பதாக பல முறை அந்த பகுதியை வாசித்திருக்கிறேன். I had read the Bible but not heard God's voice. நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன், ஆனால் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. Until I had a great longing to know what is in God's heart. towards me என்னை குறித்து தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமே என்கிற வாஞ்சை உண்டாகும் வரை நான் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. I found he only had love, nothing else. அவருடைய உள்ளத்தில் அன்பு மட்டுமே இருந்தது, வேற ஒன்றுமே இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். He would never be angry with me. He would be sad if I did something wrong. நான் தவறு செய்யும் பொழுது என் மீது அவர் கோபப்பட மாட்டார், ஆனால் துக்கமாக இருப்பார் என்பதை அறிந்து கொண்டேன். Some people are afraid God will be angry with them. தேவன் என்னிடத்தில் கோபமாக இருக்கிறார் என்று சிலர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். And they live their life in fear. பயத்திலேயே தங்களுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். If I do this, God will punish me. இதை நான் செய்தால் தேவன் என்னை தண்டித்து விடுவார். I used to think like that. நான் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தேன். I don't think like that now. ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி எண்ணுவதில்லை. Because I've seen God's heart. ஏனென்றால் நான் தேவனுடைய உள்ளத்தை பார்த்திருக்கிறேன். I've seen that if I do that, I'll make God sad. அப்படி நான் செய்வேன், ஆனால் தேவனுடைய உள்ளத்திற்கு துக்கத்தை கொண்டு வருவனாய் இருப்பேன். And I don't want to make him sad. அவரை நான் துக்கப்படுத்த விரும்பவில்லை. He may not punish me because all my punishment was taken by Jesus on the cross. என்னுடைய எல்லா தண்டனையுமே இயேசு சிலுவையிலே எடுத்துக்கொண்டபடியாலே இனிமேல் ஆண்டவர் என்னை தண்டிப்பதில்லை. He may discipline me because he loves me. அவர் என்னை நேசிக்கிறபடியாலே என்னை அவரை சிட்சிக்கலாம். But that's not the same as punishment. ஆனால் தண்டனை என்பது வேறு, சிட்சை என்பது வேறு. There is no punishment for me. எனக்கு தண்டனை இனிமேல் இல்லை. And if you're a child of God, there's no punishment for you. நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பாய் என்று சொன்னால் உனக்கும் தண்டனை இல்லை. But if God loves you, he'll discipline you so that you don't go astray. நீ வழிவிலகி போகாதபடிக்கு தேவன் உன்னிலே அன்பு கூருகிறபடினாலே உன்னை அவர் சிட்சிப்பார். So my dear brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, even if you're a new believer, நீ ஒரு புது விசுவாசியாக இருந்தாலும் சரி, I want you to pray, God help me to see what is in your heart. ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்ற ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யும்படியாக கேட்கிறேன். I tell you it will change your life like it changed mine. என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது போலவே உங்களுடைய வாழ்க்கையும் அதை மாற்றும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். When you read the Bible, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, don't be in a hurry to read it. அதை வாசிப்பதற்கு நீங்கள் வேகவேகமாக வாசிக்க வேண்டாம். Read it slowly. நிறுத்தி வாசியுங்கள். Say, Lord, ஆண்டவரே, what is in your heart? உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது ஆண்டவரே? I want to know what your real longing is. ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய தாகம் என்ன, வாஞ்சை என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். And then once you see what is in God's heart for yourself, நீங்களாகவே தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுகொண்டால், your life becomes secure there. அங்கே உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு பாதுகாப்புள்ள ஒரு வாழ்க்கையா மாறுமானால், you can ask Lord what is in your heart for the other people around me. அதற்கு பிறகு ஆண்டவரே, என்னை சுற்றி உள்ள மக்கள் மீது, மக்களுக்கு உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம். That is how we are to serve others. இப்படி தான் நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். There are so many people who are trying to preach the gospel and evangelizing without seeing what God in God's heart for other people. மற்ற ஜனங்களுக்கு தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்காமலே அநேகர் பிரசங்கிக்கிறார்கள், சுவிசேஷ பணியை செய்கிறார்கள். For example, they just go around giving tracts. உதாரணமாக துண்டு பிரதியை, கைப்பிரதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். Why do they give it? ஏன் கைப்பிரதியை கொடுக்கிறார்கள்? All these people's blood is on my hands. I want to get rid of their blood from my hands. இந்த மக்களுடைய இரத்தப் பழி எல்லாம் என் தலையில இருக்குது, அது எப்படியாவது நீக்கி விட வேண்டும் என்று கைப்பிரதியை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். Can you imagine Jesus going around giving tracts like that saying, oh, their blood is on my hands. I better not leave it like that. I've got to give them. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஐயோ, எல்லாரோட இரத்தப் பழி என் மேல் இருக்குதே, வேகவேகமாக கைப்பிரதியை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி எல்லா இடத்திலும் கொடுத்து கொண்டிருந்தாரே, கற்பனை செய்து பார்க்க முடியுமா? His whole ministry was moved by compassion. அவருடைய முழு ஊழியமும் மனதுருக்கத்தினாலே உந்தப்பட்டதா இருந்தது. Let me tell you this. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும். Any ministry that you do which is not moved by compassion for other people is a waste of time. மற்ற மக்கள் மீது உள்ள மனதுருக்கத்தினாலே உந்தப்பட்டு செய்யப்படாத எந்த ஒரு ஊழியமும் அது நேரத்தை வீணாக்குவதாகும். God does everything in love.
தேவன் எல்லாவற்றையும் அன்பினாலே உந்தப்பட்டு செய்கிறார். So when you look into God's heart, ஆகவே தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, you will see that everything he says and does is in love. அவர் செய்கிறதும் சொல்லுகிறதும் அன்பின் அடிப்படையிலேயே செய்கிறார். And the more you see that in your life, எந்தளவுக்கு அதிகமாக இதை நீங்கள் பார்க்கிறீர்களோ, you will understand the importance of this verse in 1 Corinthians 16 and verse 14. 1 கொரிந்தியர் 16 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். 1 Corinthians 16 verse 14. 1 கொரிந்தியர் 16 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனம். Here it says, let all that you do be done in love. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்படக்கடவது. I've had that verse hanging in my front room for more than 20 years. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த வசனமானது என்னுடைய வீட்டிலே உள்ள முன் அறையிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. Let all that you do be done in love. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அன்பினாலே செய்யப்படக்கடவது. Now I want to tell you something. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Whatever is not done in love will be burnt up one day. அன்பினால் செய்யப்படாத எந்த காரியமா இருந்தாலும் ஒரு நாளில் அது எரிந்து போகும். You are destroying yourself. உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள். It's like burning up little bits of your house. உங்கள் வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எரிப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. Suppose you take a fire and burn up and destroy part of your house. நீங்கள் ஒரு தீப்பெட்டி எடுத்து உங்கள் வீட்டிலே ஒரு பகுதியை தீ கொளுத்தி எரித்து அழித்து விடுவது போல. Tomorrow you burn up some more. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பகுதியாய் உங்கள் வீட்டில் இருக்கிற பகுதியை எரித்து விடுகிறீர்கள். Another day you burn up some more. இன்னும் ஒரு நாளிலே இன்னும் கொஞ்சம் எரிக்கிறீர்கள். When you do things without love, that's exactly what you're doing. அன்பின் அடிப்படையிலே அன்பினாலே உந்தப்பட்டு நீங்கள் செய்யாத எந்த ஒரு காரியமும் இப்படித்தான் இருக்கிறது. If you do everything in love, ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலே செய்வீர்களானால், it will be like building another floor on top of your house. ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் மேலே இன்னொரு மாடியை கட்டுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. Imagine you start your life with a one story house and you by the time you have died you've got 100 stories. It's a skyscraper. கற்பனை செய்து பாருங்கள். ஆரம்பத்திலே நீங்கள் கீழ்த்தளம் உள்ள வீடு மட்டும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் மரிப்பதற்கு முன்பதாக 100 மாடி கட்டடத்தை கட்டிவிட்டால் எப்படி இருக்கும்? Because you did everything in love. ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் அன்பினாலே செய்தீர்கள். You spoke in love. அன்பினாலே பேசினீர்கள். So if you understand God's heart, ஆகவே தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டால், if you really hear God's voice, உண்மையாலுமே தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறவளா இருந்தால், Jesus said man shall live by every word that proceeds from God's mouth. இயேசு என்ன சொன்னார் என்றால், தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் மனுஷன் பிழைப்பான். Every word that proceeds from God's mouth proceeds in love. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அன்பிலே புறப்படுகிறது. And the more you hear it, the more it sinks into your heart. எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுடைய உள்ளத்தில் அது பதியும். The more your words will also come out of love for people. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தையும் அன்பின் வார்த்தைகளாக ஜனங்களுக்கு புறப்பட்டு செல்லும். So many people ask, how can I control my tongue? நான் எப்படி என்னுடைய நாவை கட்டுப்படுத்துவது என்று அநேகர் கேட்கிறார்கள். You can't control your tongue. நீங்கள் உங்கள் நாவை கட்டுப்படுத்த முடியாது. Ask God to change your heart, then the tongue will automatically be controlled. ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை மாற்றும் என்று தேவனிடத்தில் கேட்டுங்கள், தானாகவே உங்களுடைய நாவு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வரும். Many people, their problem is they don't want their heart to be changed, but they want to control their tongue because it's giving them a bad testimony. அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால், உள்ளத்தை மாற்ற அவர்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நாவை மாற்ற விரும்புகிறார்கள். ஏனென்றால் இந்த நாவினாலே தங்களுடைய சாட்சியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். Almost every believer I have met in my life tells me, brother, I am a slave to anger. நான் சந்திக்கிற ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு விசுவாசியுமே, சகோதரனே நான் கோபத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். Oh, I've heard your messages so many times. நிறைய முறைமுடைய உங்களுடைய செய்திகளை கேட்டிருக்கிறேன். But brother Zach, I still can't get victory over anger in my home. ஆனாலும் என்னுடைய குடும்பத்திலே கோபத்தின் மீது எனக்கு வெற்றி இல்லை சகோதரர் ஜாக் அவர்களே. And they're trying to control their tongue. நாவை கட்டுப்படுத்த முடியாத முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். You cannot control your tongue. நீங்கள் நாவை கட்டுப்படுத்தவே முடியாது. Don't try. நீங்கள் முயற்சி செய்யவே வேண்டாம். Ask God to change your heart. தேவனே உள்ளத்தை மாற்றும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள். It is from the abundance of the heart that the mouth speaks. இருதயத்தின் நிறைவினாலே தான் வாய் பேசுகிறது. If you try to change the mouth and the tongue, it won't work. நீங்கள் உங்கள் வாயையும் நாவையும் மாற்றினால் அதிலே பிரயோஜனம் இல்லை. It's like asking, why is this bad water coming out of this tap? இந்த குழாயிலே ஏன் கெட்ட தண்ணீர் வருகிறது என்று கேட்பது போல, அழுக்கு தண்ணீர் வருகிறது என்று கேட்பது போல. Clean the water tank and then the water will be clean. அங்கே மேல் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை சுத்தம் பண்ணுங்கள், இங்கே தானாகவே சுத்தமான தண்ணீர் வரும். If you keep on cleaning the tap, you still get dirty water. நீங்கள் அந்த குழாயையே சுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தால் இன்னுமாய் அழுக்கு தண்ணீர் வந்து கொண்டே தான் இருக்கும். The tap is clean, brother, just clean the tank. இங்கே குழாய் சுத்தமாக தான் இருக்கிறது சகோதரனே, அங்கே மேலே இருக்கக்கூடிய தொட்டியை போய் சுத்தம் பண்ணுங்கள். So if the heart is clean, the words will be good. ஆகவே இருதயமானது சுத்தமாக இருந்தால் வார்த்தைகளும் நன்மையான வார்த்தைகளாய் வரும். Make it a rule in your life. உங்களுடைய வாழ்க்கையில இதை ஒரு பிரமாணமாக வைத்துக் கொள்ளுங்கள். All that I speak, I will speak in love. நான் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலே பேசுவேன். All that I do, I will do in love. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலேயே செய்வேன். And for that I have to think thoughts of love towards other people. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களிடத்திலே அன்பின் சிந்தைகளையே நான் சிந்திக்க வேண்டும்.
To certain people it's not difficult. சில மக்களிடத்திலே அப்படி சிந்திப்பது கஷ்டமல்ல. Like your own children or your people who are very close to you. உங்களுடைய சொந்த பிள்ளைகள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள். But we can't think such, very often you can't think such thoughts towards somebody else who is whom you don't like. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத ஒருவரிடத்திலே அன்பின் எண்ணங்களை கொண்டிருப்பது என்பது சற்று கடினமாக இருக்கிறது. When you have thoughts of love towards your children, that is human love, because even the atheist has got that type of thoughts towards his children. உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் செலுத்துகிறதனே அந்த அன்பின் எண்ணங்களானது அது மனுஷிக அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாத்திகர்களும் கூட தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பின் எண்ணங்களை சிந்திக்கிறார்கள். That's not God's love. அது தேவனுடைய அன்பு அல்ல. Because if it is God's love, then how does that atheist have it? அது தேவனுடைய அன்பா இருக்குமே ஆனால் அந்த நாத்திகனுக்கு எப்படி அந்த அன்பு கிடைத்திருக்கும்? All human beings love their children, whether they don't have to be godly. மனித குலத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே தங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. You know you have God's love when you can love somebody you don't like. உங்களுக்கு பிடிக்காதவர்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது தான் உங்களிடத்தில் தேவ அன்பு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். When you can pray for somebody you don't like. உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தேவ அன்பு இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும். But when you see God's heart, his heart is like that. தேவனுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் அப்படி தான் இருக்கிறது. And when we look at God's heart, தேவனுடைய உள்ளத்தை நாம் பார்க்கும் பொழுது we find that he has a great longing for us. நமக்கென்று அவரிடத்திலே அளவு கடந்த ஒரு வாஞ்சை இருக்கிறது. You know, it's like a person who is sometimes in the world you find you read stories of somebody who has great longing to marry somebody, some young couple, they're in love with each other. நாம் உலகத்திலே காதல் கதைகள் எல்லாம் நாம் படிக்கிறோம். எப்படியாவது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றதன அளவு கடந்த ஒரு வாஞ்சை அந்த ஒரு ஆணுக்கு இருக்கலாம். And that girl is not willing to marry him. இந்த பையன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அந்த பெண்ணுக்கோ இந்த பையனை திருமணம் செய்ய விருப்பம் இல்லை. Parents don't allow. அல்லது அந்த பெண்ணுடைய பெற்றோர் அனுமதிப்பது இல்லை. And this boy's longing is so great that he commits suicide. இந்த பையனுடைய வாஞ்சை அதிகமாகி தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அது அவன் பித்துப்பிடித்தவனை போல மாறி விடுகிறான். Can you imagine what a fantastic longing a man must have had for a girl to commit suicide that he couldn't marry her? ஒரு பெண்ணிடத்தில் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது. தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அன்பு அவ்வளவு பெரிய அன்பா இருக்கிறது. God's love is much greater than that. தேவனுடைய அன்பு அதே காட்டிலும் மேலானதா இருக்கிறது. He has a great longing towards us. நம் மீது அவருக்கு ஒரு பெரிய ஒரு தாகம் இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது. We must understand that. நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். That's one of the great things that Jesus came to reveal. இதை வெளிப்படுத்துவதற்காக தான் இயேசு வந்தார் என்று சொல்வது பெரிய ஒரு காரியம். Your heavenly Father has a great longing for you. உங்கள் பரலோக பிதாவுக்கு உங்கள் மீது அளவு கடந்த ஒரு தாகம், ஏக்கம் இருக்கிறது. In the story of the prodigal son. நாம் கெட்டகுமாரனுடைய கதையிலே நாம் பார்க்கிறோம். You know how that boy had gone and spoiled his father's name. அந்த கெட்டகுமாரன் இளைய மகன் அவன் புறப்பட்டு சென்று தன்னுடைய தாப்பனுடைய பெயரை அவன் கெடுத்து விட்டான். Wasted all that the father gave him. தன் தாப்பன் தனக்கு கொடுத்த ஆஸ்தி எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டான். And he didn't even look like he looked when he left home. அவன் வீட்டை விட்டு போகும்பொழுது எப்படி இருந்தானோ அதுபோல இப்பொழுது காட்சியளிக்கவில்லை. Hair has grown and has become so thin, skin and bones. அவன் தாடியை வளர்த்து புளிக்காமல் தோலெல்லாம் கடினமாகி so many years எலும்பும் தோலுமாய் மாறி விட்டான். So many years he had been away. எத்தனை ஆண்டுகளாக வீட்டை விட்டு அவன் வெளியே இருந்து விட்டான். He may have been away 10-15 years. 10-15 ஆண்டுகள் இருக்கலாம். Because his father was a wealthy man and he spent all that money. தன்னுடைய தகப்பன் ஐஸ்வர்யனா இருந்தபடினாலே அவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் அவன் வீணாக்கி விட்டான். Must have been 10-15 years. 10-15 ஆண்டுகளா இருந்திருக்கும். Comes back, nobody can recognize him. அவன் மீண்டும் திரும்பி வரும்பொழுது அவனை பார்க்கும் பொழுது யாருக்கும் அடையாளமே தெரியவில்லை. But Jesus said the father saw him at a long distance. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அந்த தகப்பன் தூர தன்னுடைய மகன் வருகிறதை கண்டு recognized him immediately. உடனடியாக தன்னுடைய மகன் தான் என்று அடையாளம் கண்டு கொண்டான். Now how did the father know the father's son was coming that day? தன்னுடைய மகன் அந்த நாளிலே வருகிறான் என்பதை எப்படி அந்த தகப்பன் அறிந்து கொண்டார்? Boy never sent any telegram or anything. அந்த மகன் நான் வருகிறேன் அப்பா என்று சொல்லி தந்தி அனுப்பினாரா? இல்லை. How did the father know? தாப்புனுக்கு எப்படி தெரியும்? There's only one way. ஒரே ஒரு வழிதான் உண்டு. Every day in those 15 years the father would look out of the window to see if his son was coming back. 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஜன்னல் பக்கம் நின்று தன்னுடைய மகன் இன்றைக்கு வருகிறானா, இன்றைக்கு வருவானா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். That's not written in the story, but I can understand that by the fact that he saw him coming. இந்த காரியங்கள் வேதத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் இதை படிக்கும் பொழுது நான் அதை விளங்கிக் கொள்கிறேன். தன்னுடைய தாப்பன் தூர மகன் வரும்பொழுது அடையாளம் கண்டு கொண்டதை பார்க்கும் பொழுது every day he must have been looking. ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார். When I see that, நான் அதை பார்க்கும் பொழுது I see the heart of God towards me. தேவன்
என் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை என்னால் பார்க்க முடிகிறது. Towards you. உங்கள் மீது தேவன் கொண்டிருக்கிற உள்ளம் எப்படி இருக்கிறது பார்க்க முடிகிறது. Looking every day. ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார். To see, will my son, my daughter come close to me today? என்னுடைய மகன், என்னுடைய மகள் இன்றைக்கு என்னண்டை நெருங்கி வருவானா வருவாளா என்ற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். I believe this morning the Lord is seeing the same thing. இந்த நாள் காலை வேளையிலும் கூட அதே காரியத்தை தான் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று நான் திடமாய் விசுவாசிக்கிறேன். He is looking at me. என்னை அப்படி பார்க்கிறார். I'm not a backslider. நான் ஒரு பின்மாற்றக்காரன் அல்ல. But the Lord is still looking to see if I will come closer to him today. ஆனாலும் இன்றைக்கு அவருக்கு நெருங்கி நான் வருவேனா என்று அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். You don't have to be a backslider. நீ பின்மாற்றக்காரனாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. The Lord is looking at you to see if you will come closer to him today. இன்றைக்கு நீ அவரை நெருங்கி வருவாயா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். Every day. ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். That's how I want to live. இப்படி தான் நான் வாழ விரும்புகிறேன். Dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே. You know, when you look at somebody who is very gifted, you can wish I could be like him. வரம் பெற்ற யாரையாவது பார்க்கும் பொழுது ஐயோ நான் அப்படி இருந்து விட்டால் நலமா இருக்குமே என்று எண்ணலாம். Could be in earthly things. I wish I had a house or a car like him. அவரை போல எனக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே. அவரை போல ஒரு கார் இருந்தால் எனக்கு நன்மையாக இருக்குமே. I wish I could preach like him or do something spiritual like him. இவரை போல நான் பிரசங்கித்தால் நலமா இருக்குமே அல்லது இவரை போல ஆவிக்குரிய ஒரு காரியத்தை செய்தால் நலமா இருக்குமே என்று நீங்கள் எண்ணலாம். Don't let that be your longing. இது உங்களுடைய வாஞ்சையா இருக்க அனுமதிக்க வேண்டாம். Let your longing be this. உங்களுடைய வாஞ்சை எல்லாம் இப்படி இருக்கட்டும். God, you're seeing whether I'll come closer to you today. ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்மை நெருங்கி வருவேனா இல்லையா என்று நீ பார்த்து கொண்டே இருக்கிறீர். I want to come closer to you. உம்மை நான் நெருங்கி வர வேண்டும் ஆண்டவரே. And you see, when the father saw that boy far away, அந்த தகப்பன் தன்னுடைய மகன் தூர வருகிறதை கண்டு காணும் பொழுது, it says, old man that he was, he tied his robe and he ran. அவர் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓடினார் என்று பார்க்கிறோம். Even though he's an old man. அவர் வயதான ஒரு தகப்பனா இருந்தாலும் கூட ஓடுகிறார். Is the only place in the whole Bible where you see God running. முழு வேதாகமத்திலே தேவன் ஓடுகிறார் என்கிற ஒரு காரியத்தை இந்த ஒரு இடத்திலே தான் நாம் பார்க்கிறோம். And he's running towards someone who has dishonored his name and ruined his wealth. தன்னுடைய ஐஸ்வரியத்தை அழித்து போட்ட தன்னுடைய பெயரை கெடுத்து போட்ட ஒரு மனிதன் நோக்கி ஓடுகிறார். You must have this picture of God in your mind always. எப்பொழுதுமே உங்களுடைய மனதிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவனை குறித்து எண்ணும் பொழுது நீங்கள் இந்த காட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும். He will not drag you back from the place of the pigs if you don't want to come back. நீ உனக்கு வர விருப்பம் இல்லை என்றால் அவர் பன்றிகள் இடத்திலே வந்து உன்னை பிடித்து இழுத்து கொண்டு வர மாட்டார். That means if you are living in sin and you don't want to turn, he won't drag you back. நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மனம் திரும்ப உனக்கு விருப்பம் இல்லை என்றால் உன்னை பிடித்து இழுக்க மாட்டார். But ஆனால் if you turn, நீ திரும்பும் பொழுது, even if you turn a little bit, நீ கொஞ்சம் திரும்பினாலும் கூட, he will come running and take you back into his house. அவர் தம்முடைய வீட்டிற்கு உன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஓடி வருவார். He will help you to turn right back. சரியாக மனம் திரும்பும்படியாய் திரும்பி வரும்படியாய் அவர் உதவி செய்வார். That is how God's heart is. இப்படித்தான் தேவனுடைய இருதயமானது இருக்கிறது. Many times when I get up to speak to God's people, அநேக முறைகளிலே நான் எழுந்து தேவனுடைய பிள்ளைகளிலே பேச வரும்பொழுது, My question is this, Lord, what is in your heart for your people? என்னுடைய கேள்வி இதுதான், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு உம்முடைய இதயத்தில் என்ன இருக்கிறது? If I don't understand what is in your heart, I will just take a Bible study. That's all. ஆண்டவரே உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ளாவிட்டால் நான் பேசுவதெல்லாம் ஒரு வேத பாடத்தை தான் பேசிக் கொண்டிருப்பேன். I don't want to be a teacher, I want to be a prophet. நான் ஒரு போதகனாக இருக்க விரும்பவில்லை, நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க விரும்புகிறேன். That means I want to speak what God wants me to speak. அவருடைய பொருள் என்னவென்றால் தேவன் என்ன பேச விரும்புகிறாரோ அதை நான் பேச விரும்புகிறேன். So I pray many times, say Lord, what is in your heart for your people? ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அடிக்கடி நான் ஜெபிக்கிறேன். I know his heart is full of love. அவருடைய இதயமானது அன்பினாலே நிரம்பியிருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். That's the first thing I need for all of God's people. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற முதல் காரியம் இது என்பதை அறிந்திருக்கிறேன். Many preachers do not have the word of God on their mouth because their heart is not full of love for God's people. அநேக தேவ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய ஜனங்களை குறித்து தான் அன்பு உள்ளத்தில் இல்லை இல்லாத இருக்கிற அப்படினாலே அவருடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இல்லை. Those of you who are elder brothers, you need to ask yourself. மூப்பர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை நீங்களே கேட்டு பார்க்க வேண்டும். When you get up to speak in the church, சபையிலே நீங்கள் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கும் பொழுது, are you tempted to scold everybody sitting there? அங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாரையும் திட்டுமுடியாக சோதிக்கப்படுகிறீர்களா? Why are you like this and why are you like that and why are you not like this? நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீர்கள், ஏன் நீங்கள் இப்படி இல்லை என்றெல்லாம் சாடுகிறீர்களா? It's probably because you don't love them.
நீங்கள் அவர்களை நேசிக்காதபடினாலே அப்படி பேசுகிறீர்கள். There's a verse in James chapter 1 verse 5. யாக்கோபு 1 அதிகாரம் 9 வசனத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. If anybody lacks wisdom, let him ask God, who will give to all men generously and without reproach, and it will be given to him. யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனத்திலே உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன். See, we all lack wisdom. நாம் எல்லாருமே ஞானத்திலே குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். I am very aware that I lack a lot of wisdom. எவ்வளவோ ஞானத்திலே நான் குறைந்தவனா இருக்கிறேன் என்பதை நான் அதிகமாய் அறிந்திருக்கிறேன். I've been a believer for 50 years and I've got a little bit of wisdom in those 50 years. நான் 50 ஆண்டுகளாக விசுவாசியாக இருந்து வருகிறேன். இந்த 50 ஆண்டு கால விசுவாச வாழ்க்கையிலே கொஞ்சம் ஞானத்தை நான் பெற்றிருக்கிறேன். When compared to God's wisdom, it's very little. ஆனால் தேவனுடைய ஞானத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் பெற்றுக்கொண்ட ஞானம் மிக மிக குறுகியது. So I want to say to all of you also lack wisdom. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் ஞானத்திலே குறைபட்டிருக்கிறீர்கள். You may be very clever. நீங்கள் அறிவாளியா இருக்கலாம். You may know a lot of the Bible. வேதத்தை அதிகமாக அறிந்திருக்கலாம். But practical wisdom we all lack. ஆனால் நடைமுறை ஞானம் நாம் எல்லாருமே குறைபட்டிருக்கிறோம். The humble person acknowledges, Lord, I lack wisdom. ஆண்டவரே, நான் ஞானத்திலே குறைவுள்ளவனா இருக்கிறேன், ஞானம் எனக்கு இல்லை என்பதை தாழ்மையுள்ள ஒரு மனிதன் ஒத்துக்கொள்கிறான். That's like the disciples saying, we don't have fish, we didn't catch any. ஆண்டவரே, எங்களுக்கு மீன்கள் இல்லை, ஒன்றையும் நாங்கள் பிடிக்கவில்லை என்று சீஷர்கள் சொல்வதற்கு ஒப்பாக இருக்கிறது. Boat is empty. எங்களுடைய படகு வெறுமையா இருக்கிறது. And if you acknowledge that, இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது, it says Jesus filled the boat with fish. இயேசு படகை மீன்களினாலே நிரப்பினார். He would not have filled that boat with fish if they pretended, yeah yeah, we had a good night fishing. எங்களுக்கு இரவிலே நல்ல மீன் பிடித்தோம், மீன் நிறைய இருக்கிறது என்று சீஷர் நடித்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு ஆண்டவர் மீன்களை கொடுத்திருப்பாரா? So if you pretend that you have wisdom, you will remain without wisdom all your life. ஞானம் இருக்கிறது என்பது போல நீங்கள் நடிப்பீர்களானால் வாழ்க்கை முழுவதுமாக ஞானம் இல்லாமலே இருப்பீர்கள். If you say, Lord, we don't have any fish in our boat. ஆண்டவரே, எங்கள் படகிலே மீனே இல்லை, என் மீன்களே இல்லை என்று சொல்வீர்களானால், I don't have any wisdom. ஆண்டவரே, எனக்கு ஞானமே இல்லை. The Lord will fill your boat with fish. உங்களுடைய படகை மீன்களினாலே நிரப்புவார். He'll fill your heart with wisdom. உங்களுடைய இருதயத்தை ஞானத்தினாலே நிரப்புவார். And it says if anybody lacks wisdom, you got to ask God. ஒருவன் யாதாவது ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனா இருந்தால் தேவனிடத்திலே கேட்க கடவன். Lord, I need wisdom for my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு ஆண்டவரே ஞானம் தேவை. Lord, I don't know how to live with my wife. Please give me wisdom how to live with this difficult wife. இந்த கடினமான மனைவியோடு கூட எப்படி குடும்பம் நடத்துவது என்று தெரியவில்லை. ஆண்டவரே, இவளோடு குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள். Lord, this unconverted husband, I need a lot of wisdom how to deal with him. ஆண்டவரே, மனம் திரும்பாத இந்த கணவனோடு கூட வாழ்வது எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. ஆண்டவரே, அவரிடத்தில் எப்படி இடைவிட வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை எனக்கு. Or I have a difficult son or daughter, please tell me, give me wisdom how to deal with it. அல்லது ஆண்டவரே, அடங்காத மகனோ மகளோ எனக்கு இருக்கிறார்கள், எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்வது, எப்படி வளர்ப்பது என்ற ஞானத்தை தாரும். Or if you're an elder brother in the church, oh boy, what a lot of wisdom you need. சபையிலே மூப்பராய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ எவ்வளவு ஞானம் தேவைப்படுகிறது. I have found in the last 34 years that we've been planting churches. கடந்த 34 ஆண்டு கால வாழ்க்கையிலே பல இடங்களில் சபையை ஸ்தாபிக்கிற காரியத்திலே, the churches are exactly like children. சபை சிறு பிள்ளைகளை போல தான் இருக்கிறார்கள் சபையில் உள்ளவர்கள். When they are small children, you have one type of problem. சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது பிரச்சனை ஒரு விதமாக இருக்கிறது. When they are teenagers, 18, 19 years old, you have another type of problem. பிள்ளைகள் வளர்ந்து இப்பொழுது 10 பருவத்தை அடைந்து விட்டார்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கிறது. But is there any problem God cannot solve? ஆனால் தேவனால் தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? No. இல்லை. Is there any situation on earth for which God does not have wisdom? தேவனுக்கு ஞானமே இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த பூமியிலே இருக்கிறதா? Can you face any situation in your life where there's no answer from God? இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு தேவனிடத்திலிருந்து பதிலே கிடையாது என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையாவது உண்டா? One of the things that gives me confidence as I look back over 50 years of being a believer, விசுவாசியாக இருந்த கடந்த 50 ஆண்டுகள காலங்களை நான் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை தரக்கூடியது என்னவென்றால், I have never faced a situation where God did not have an answer. தேவனிடத்தில் பதில் இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் சந்திக்கவே இல்லை. Sometimes he waited 10 years to give me the answer. சில சமயத்திலே பதிலை அவர் கொடுப்பதற்கு நான் 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. But finally he did it. கடைசியாக அவர் அது பதில் கொடுத்தார். We have to wait patiently. பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருந்தது. Abraham waited patiently to get a son. ஆபிரகாம் மகனை பெறுவதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருந்தது. And faith without patience is useless. பொறுமை இல்லாத விசுவாசமானது பிரயோஜனமற்ற விசுவாசம். I find that faith and patience are like
Husband and wife, you can't have a child without both. விசுவாசமும் பொறுமையும் கணவனும் மனைவியும் போல இது இல்லாதபடிக்கு ஒரு குழந்தையை பெற முடியாது. You can't have fruit in your family if you don't have both husband and wife. கணவனும் மனைவியும் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே கனி உண்டாகாது. So in the same way in our life, faith and patience are like that. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமும் பொறுமையும். That if you have faith for something, you must be willing to wait. உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்திற்கு விசுவாசம் இருக்குமேயானால் நீங்கள் அதற்கு பொறுத்திருப்பதற்கு மனம் வேண்டும். So if you ask God for wisdom, he'll give it to you. ஆகவே தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்கள், அவர் உங்களுக்கு தருவார். But it says here also, he gives generously. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் தாராளமாய் கொடுக்கிறார். In other words, you ask for a little cup of wisdom. நீங்கள் ஒரு சிறு கப் ஞானம் போதும் என்று கேட்கிறீர்கள். May he'll give you a bucket. அவரோ உங்களுக்கு பக்கெட் நிறைய ஞானத்தை தருகிறார். That's how he does it. அப்படித்தான் அவர் செய்கிறார். God, please, can you give me a little cup of wisdom for this situation? ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு எனக்கு ஆண்டவரே ஒரு சிறிய கப் ஞானத்தை தருவீரா? And he gives a bucket. அவர் ஒரு பக்கெட்டே கொடுக்கிறார். God is good. தேவன் நல்லவர். He is not always calculating. He asked for 5 rupees, so I'll give him 5 rupees. 5 ரூபாய் தானே கேட்டான். என்ன என்ன எண்ணி பார்த்து சில்லறையாக பொறுக்கி 5 ரூபாய் கொடுப்போம் என்று அவர் செய்வதில்லை. We ask him for 5 rupees, he'll give us 500 rupees. 5 ரூபாய் கேட்டால் இந்த 500 ரூபாய் வைத்துக்கொள் என்று கொடுக்கிறார். That is how God is. அப்படிதான் தேவன் இருக்கிறார். God is not calculating like we are. நாம் இருக்கிறது போல கணக்கு பார்ப்பது போல தேவன் கணக்கு பார்ப்பவர் அல்ல. We are so calculating. நாம் எவ்வளவோ கணக்கு பார்ப்பவர்களாய் இருக்கிறோம். We must calculate. It's not 5 rupees, 4 rupees 95 paise. That's it. 5 ரூபாய் வரவில்லை, 4 ரூபாய் 95 பைசா தான் வருகிறது என்று சொல்லி நீங்கள் கணக்கு பார்க்கிறீர்கள். We calculate towards God, we calculate towards people, and that is why our life is so miserable. தேவன் பக்கமாகவும் மக்கள் பக்கமாகவும் நாம் கணக்கு பார்க்கலாய் இருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையானது பரிதாபமானதாக இருக்கிறது. God is generous. தேவன் தாராளமாக உள்ளவராக இருக்கிறார். Other thing it says in verse 5. 5வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். Is that he never scolds anybody. அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். I love that. நான் அதை நேசிக்கிறேன். In the one translation in the English it says he never scolds when people ask him for something. ஏதோ ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது ஜனங்களை அவர் திட்டாதவர் என்று ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. That means you go and ask God for wisdom in some situation. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில எனக்கு ஞானத்தை தாரும் என்று தேவனிடத்தில் கேட்கிறீர்கள். He doesn't say, oh, I told you 100 times, why do you need to ask again? 100 முறை இந்த காரியத்தை சொல்லிவிட்டேன், ஏன் திரும்பவும் திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று அவர் சொல்லுவதில்லை. That is all human beings talk like that. மக்கள் மனிதர்கள் அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். God never talks like that. தேவன் அப்படி பேசுவதே இல்லை. God says, okay, I'll give it to you. சரி, நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். I know you asked me many times and I told you and you have forgotten, but I'll help you again. அநேக முறை நீ கேட்டாய் என்று எனக்கு தெரியும், நீ மறந்து விட்டாய், ஆனாலும் இதோ உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிறார். How good God is. தேவன் எவ்வளவு நல்லவர். You know, if we tell somebody to do something, நாம் ஒருவரை பார்த்து ஏதாவது ஒன்று செய்யுங்கள் என்று கேட்கிறோம், and he didn't do it that way. அவர் நாம் சொன்ன விதத்தில் செய்யவில்லை, and it messed it up. அதை குழப்பி விட்டார். Then he asked me again, second time. இரண்டாம் முறை கேட்கிறார். After 4 or 5 times, we'll get fed up. நான்கு ஐந்து முறை நாம் சலித்து போயிரும். We'll say, hey, how many times I have to tell you? எத்தனை முறை நான் சொல்லிக்கொண்டே இருப்பது என்று சொல்கிறோம். That is how mothers talk to their children. இப்படித்தான் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள். That is how many husbands talk to their wives. அநேக புருஷன்மார்கள் மனைவிடத்தில் இப்படித்தான் பேசுகிறார்கள். But God never. ஆனால் தேவன் ஒரு காலம் அப்படி பேசுகிறவர் அல்ல. He never scolds. அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், அல்லது திட்டாதவர். Otherwise I'd be afraid to go to him. இல்லாவிட்டால் அவரிடத்தில் போவதற்கு நான் பயப்படுவேன். Because I don't learn things after one word from God. தேவனிடத்தில் வந்த ஒரு வார்த்தையினாலே நான் காரியங்களை கற்றுக்கொள்வதில்லை. Sometimes I have to hear it 10 times before I do it right. சில சமயத்திலே ஒரு காரியத்தை நேர்த்தியாக செய்வதற்கு 10 முறை நான் தேவனிடத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது. Think of the messages you've heard so many times. கடிந்து கொள்ளாதவர் எல்லா மூத்த சகோதரர்களும், let me give you a little word. உங்களுக்கு ஒரு சிறு வார்த்தையை கொடுக்கிறேன். Do you want to be like God? தேவனைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Do you want to be God's mouthpiece? தேவனுடைய வாயாக இருக்க வேண்டும் என்று விருப்பமா? Don't scold people. ஜனங்களை திட்டவேண்டாம். Correct them. அவரை திருத்துங்கள். Oh, God corrects, but he doesn't scold. தேவன் நம்மை திருத்துகிறார், திட்டுவதில்லை. You know, there's a lot of difference between a father telling a son like this. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து இப்படி சொல்வது சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். How many times I taught you that? You still haven't learned it? எத்தனை முறை நான் சொல்லிவிட்டேன், இன்னும் நீ கற்றுக்கொள்ளவில்லையா? That's one way of saying it. இது சொல்வது இது ஒரு வழி. The other way is, இன்னொரு முறை, son, that's not the right way. மகனே, இது சரியான வழி அல்ல. No, if you do it like this, you can do it right.
நீ இப்படி செய்தால் அதை சரியாக செய்து விடலாம். Which do you think the son would like to hear? இப்பொழுது நான் ரெண்டு விதமாய் சொல்லிவிட்டேன். மகன் எதை கேட்பதற்கு பிரியமுள்ளவனாய் இருப்பான்? We know. நமக்கு தெரியும். The son can get fed up listening to a father who is scolding. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கொண்டே இருக்கிற ஒரு தகப்பனை பார்த்து மகன் சலித்து போய் விடுவான். A daughter can get fed up listening to a mother who is always scolding. திட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தாயை பார்த்து மகள் சோர்ந்து போய் சலித்து போய் விடுவாள். God is not like that. தேவன் அப்படி அல்ல. We have problems with our children because we are not behaving towards them like God behaves towards us. நம்மிடத்திலே தேவன் எப்படி நடந்து கொள்ளுகிறாரோ அதுபோல நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நடந்து கொள்ளாதபடினாலே தான் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். So we need to change. ஆகவே நாம் மாற வேண்டி இருக்கிறது. That is why I say pray this prayer. ஆகவே நான் இந்த ஜெபத்தை செய்யும்படி உங்களை கேட்கிறேன். Lord, beyond the Bible, let me hear your voice, let me look into your heart. ஆண்டவரே, வேதத்திற்கும் வேதத்தையும் கடந்து உம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை நான் கேட்கட்டும். ஆண்டவரே, I want to see your heart. ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தை நான் பார்க்க வேண்டும். And elder brothers, ஊப்பர்களே, look at the people you speak to and see what is God's heart towards them. நீங்கள் யாரிடத்திலே பேசுகிறீர்களோ அவர்களிடத்திலே பேசும் பொழுது தேவனுடைய உள்ளம் அவர்களிடத்திலே எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள். I'll tell you what God has told me. எனக்கு தேவன் என்ன சொன்னார் என்பதை சொல்றேன். Many times when I stand in a pulpit to speak, நான் இதுபோல மேடையில் நின்று பேச ஆரம்பிக்கும் பொழுது பலமுறை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். The Lord says, ஆண்டவர் சொல்கிறார், These are my children. இவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். They should be kings and queens. இவர்கள் எல்லாரும் ராஜாக்களும் ராணிகளுமாய் இருக்கிறார்கள். Should be. அவர்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். They இருக்க வேண்டும். But they are not. அப்படி தான் இருக்க வேண்டுமானால் அவர்கள் அப்படி இல்லை. They are slaves. அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். They are slaves to sin. அவர்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். They are slaves to wrong attitudes to other people. மற்றவர்கள் மீது தவறான ஒரு அபிப்பிராயம் கொள்வதற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். Slaves to bitterness. கசப்புக்கு அடிமையாக இருக்கிறார்கள். I want you to release them from their slavery and make them kings and queens again. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ அவர்களை விடுதலையாக்கி மீண்டுமாய் அவர்களை ராஜாக்களும் ராணிகளுமாய் மாற்ற முடிய விரும்புகிறேன். When I see that is God's heart for his people. ஓ, இதுதான் தேவனுடைய உள்ளமா என்று நான் பார்க்கிறேன். I say you don't scold a slave who's tied up. கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு அடிமையை போய் திட்டி என்ன பிரயோஜனம்? Supposing your son has fallen into a pit. உங்களுடைய மகன் ஒரு குழியிலே விழுந்து விட்டான். Don't scold him first. முதலாவது அவனை திட்ட வேண்டாம். Pull him out of the pit first. முதலாவது அவனை குழியிலிருந்து தூக்கி விடுங்கள். And then teach him to be careful not to go near the pit. அதற்கு பிறகு நாம் குழியண்டை போக வேண்டாம் என்று சொல்வதற்கு குழியண்டை போகாமல் கவனமாக இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். You remember when Peter was walking on the water? பேதுரு தண்ணீரிலே நடந்து கொண்டிருந்த பொழுது. And for a little while he took his mind eyes away from Jesus. சற்று நேரம் இயேசுவை விட்டு தன்னுடைய கண்களை விலக்கினார். And he looked at the winds and the waves. அங்கே உள்ள காற்றையும் அலைகளையும் கொந்தளிக்கிற அலைகளையும் பார்க்கிறார். It says immediately he began to sink. உடனடியாக அவர் முழுக ஆரம்பித்தார். And he said, Lord, save me. ஆண்டவரே, இரட்சியும் என்று கேட்கிறார். What did the Lord do? தேவன் என்ன செய்தார்? You read in Matthew 14. மத்தேயு 14 இலே வாசிக்கிறீர்கள். He didn't give Paul Peter a big lecture saying why didn't you look at me? ஏன் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை செய்யவில்லை. He never said a word. ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. He first held his hand. முதலாவதாக அவருடைய கரத்தை பிடித்தார். That's a beautiful example. Just look at it in Matthew 14. அதை நாம் மத்தேயு 14 ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே பார்ப்போம். We read here in verse 28 Peter said, Lord, if it is you, tell me to come to you on the water. 28 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து முடத்திலே வர கட்டளையிடும் என்றான். He said, come. வா என்று சொன்னார். And it says here that Peter got out of the boat, walked on the water and came to Jesus. படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திலே போக பேதுரு ஜலத்தின் மேலே நடந்தார். When he saw the wind, he became afraid and began to sink and said, Lord, save me. 30 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். So you see two things. ஆகவே ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம். Verse 31. 29-30 வசனங்களிலே 31 ஆம் வசனத்திலே first he made him held his hand and prevented him from sinking. அதாவது இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து முழுகுவதிலிருந்து அவனை தப்பு வைக்கிறார். Then he opened his mouth and corrected him saying, hey, you should have trusted me. அதற்கு பிறகு தம்முடைய வாயை திறந்து அவனை திருத்துகிறார். ஏன் சந்தேகப்பட்டாய்? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். Why did you doubt? ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? I want you to see the order there. இங்கே இருக்கக்கூடிய அந்த முறையை நீங்கள் பார்க்க முடியாது விரும்புகிறேன். We are not like that. நாம் அப்படி இல்லை. When we see somebody do something wrong, யாராவது first rebuke him, correct him, then
law much later we may help him நாம் யாராவது தவறு செய்கிறதை பார்க்கும் பொழுது முதலாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திட்டி விடுகிறோம் அதற்கு பிறகு உதவி செய்வதற்கு ஏதாவது நாம் செய்கிறோம் that's how we correct our children and that's how we correct people around us இப்படி தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் திருத்துகிறோம் இப்படி தான் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் திருத்துகிறோம் that's the opposite of what god does தேவன் செய்கிறதுக்கு நேர் எதிர்மாறாக நாம் செய்கிறோமே the lord first solves our problem and then corrects us தேவன் முதலாவதாக நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறார் அதற்கு பிறகு நம்மை திருத்துகிறார் these are little things in the word of god that we must see இவைகளெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சிறு சிறு காரியங்களை நாம் தேட வேண்டும் that's why we must read the bible slowly ஆகவே தான் வேதத்தை மெதுவாக வாசிக்க வேண்டும் say lord let me see your heart here ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை இங்கே நான் பார்க்கட்டும் when i look at jesus life i see the heart of god இயேசுவின் வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தை நான் அங்கே பார்க்க முடிகிறது in a little thing like this one verse i can learn a lesson for my life ஒரு சிறு வசனம் தான் அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொள்ள முடியும் because that's not my natural tendency ஏனென்றால் அது என்னுடைய இயற்கையாக வரக்கூடிய சுபாவம் அல்ல my natural tendency is to rebuke and correct and then afterwards try and solve the problem என்னுடைய இயற்கையான சுபாவம் என்னவென்றால் முதலாவது திட்டுவது கடிந்து கொள்வது அதற்கு பிறகு பிரச்சனைகளை தீர்ப்பது that's how we deal with our wives that's how we deal with our children இப்படி தான் மனைவினிடத்திலேயும் பிள்ளைகளிடத்திலேயும் நாம் நடந்து கொள்கிறோம் and that's how we deal with all the people around us இப்படி தான் நம்மை சுற்றி உள்ள மக்களிடத்திலேயும் நாம் நடந்து கொள்கிறோம் god is not like that தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல so one of the great things we need to do is to look into god's heart ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் தேவனுடைய உள்ளத்தை பார்ப்பதாகும் let me show you a verse ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் that's spoken to me a number of times பல முறை இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் பேசி இருக்கிறார் it's in genesis chapter 6 ஆதியாகமம் 6 அதிகாரம் you can have a glimpse into god's heart here இங்கே தேவனுடைய உள்ளத்தின் ஒரு சிறு பகுதியை நீங்கள் பார்க்க முடியும் It says in Genesis 6 and verse 6 ஆதியாகமம் 6 அதிகாரம் 6 வசனம் The Lord was sorry that he made man on the earth and it grieved him in his heart தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இதயத்திற்கு விசரமாய் இருந்தது என்று ஆதியாகமம் 6 6 வாசிக்கிறோம் Read slowly மெதுவாய் வாசிப்போம் First of all God was very sad in his heart முதலாவதாக கர்த்தர் அவர் மனஸ்தாபப்பட்டார் இதயத்திலே விசரமாய் இருந்தார் It doesn't say he was angry. அவர் கோபப்பட்டார் என்று சொல்லவில்லை. He was grieved in his heart. அவருடைய இதயத்திலே அவர் துக்கப்பட்டார். Because he was grieved in his heart, அவர் இதயத்திலே துக்கப்பட்டபடினாலே. He speaks in human terms here. He was sorry that he ever made man. மனிதனை உண்டாக்கினதற்காக அவர் வருத்தப்பட்டார் என்று மனுஷிக வார்த்தைகளிலே அவர் சொல்கிறார். You may say, well, didn't God know that man would behave like this? மனிதன் இப்படி தான் நடந்து கொள்வான் என்று தேவனுக்கு ஏற்கனவே தெரியாதா என்று கேட்கலாம். Of course God knows the future. தேவனுக்கு எதிர்காலம் தெரியும் but he is speaking in human terms now ஆனால் இப்பொழுது மனுஷிய விதமாய் அவர் பேசுகிறார் மனுஷ விதத்திலே பேசுகிறார் i made man with such wonderful plan for him but look what he is doing மனிதனை அற்புதமான ஒரு திட்டத்தோடு கூட உருவாக்கினேன் இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று பார் verse 5 the wickedness of man was great ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் மனிதனுடைய தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று பார்க்கிறோம் His wickedness was great and all the thoughts of his heart was only evil. அவருடைய இதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று பார்க்கிறோம். Outwardly he was wicked. வெளியே பார்க்கும்போது தீமை. Inside he was full of evil thoughts. உள்ளே பொல்லாத எண்ணங்கள். And God saw that. தேவன் அதை பார்க்கிறார். He said what a terrible situation man has come to. மனிதன் எவ்வளவு ஒரு கொடூரமான நிலைமைக்கு வந்து விட்டான். Now I have thought of that verse 6 in relation to born again believers. இந்த ஆறாம் வசனத்தை மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி நான் நினைக்கிறேன் எண்ணி பார்க்கிறேன் I say Lord ஆண்டவரே are you sorry that about the way I live நான் வாழுகிற விதத்தை குறித்து நீர் வருத்தப்படுகிறீரா are you grieved in your heart about the way I run my family என்னுடைய குடும்பத்தை நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய இதயத்திலே துக்கம் இருக்கிறதா are you grieved in your heart by the way I get up and speak when I speak in the pulpit ஆண்டவரே மேடையில் எழுந்து நின்று பேச வரும்பொழுது அதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீ துக்கப்படுகிறீரோ I am not bothered what people say about me என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை because they don't know my heart என்ன அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் தெரியாது but lord tell me what you think ஆனால் நீர் என்ன நினைக்கிறீர் என்பதை சொல்லும் ஆண்டவரே it's a good prayer to pray அப்படி ஜெபிப்பது நல்ல ஒரு ஜெபமா இருக்கிறது I feel that many of us are satisfied with the opinion that other believers in our church have about us நம்முடைய சபையிலே மற்ற விசுவாசிகள் நம்மை குறித்து கொடுக்கக்கூடிய அபிப்பிராயத்திலே நம்மில் அநேகர் திருப்திப்பட்டிருக்கிறோம் I know that many people have a great respect for me அநேக மக்கள் என்னிடத்திலே மதிப்பு செலுத்துகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் and if I
get taken up with that, I would have become a backslider long ago. அதிலே நான் தெளித்து போயிருந்திருப்பேன், ஆனால் திருப்திப்பட்டிருப்பேன் என்று சொன்னால் எப்பொழுதோ நான் பின்வாங்கி போயிருந்திருப்பேன். Let me warn you, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, நான் உங்களை எச்சரிக்கிறேன். If you get taken up with a good opinion people have about you, you will definitely become a backslider. மற்ற மக்கள் உங்களை வைத்திருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தினாலே நீங்கள் ஈர்க்கப்பட்டிருந்தால் நீங்கள் எளிதாய் பின்வாங்கி விடுவீர்கள். To save you only, sometimes God allows you to hear some of the bad opinions people have about you. இதிலிருந்து நீங்கள் உங்களை தப்பிக்கும்படியாகத்தான் உங்களை குறித்து சிலர் வைத்திருக்கக்கூடிய கெட்ட அபிப்பிராயத்தை கேட்கும்படியாக கூட தேவன் அனுமதிக்கிறார். So be thankful when you hear somebody had a bad opinion about you. ஆகவே உங்களை குறித்து யாருக்காவது தவறான அபிப்பிராயம் கெட்ட அபிப்பிராயம் இருந்தால் அதற்கு நன்றியுள்ளவர்களாயிருங்கள். Don't get upset. That fellow has saved you from backsliding than all your friends. உங்களை எல்லா நண்பர்களை விட அந்த நபர் தான் உங்களை பின்மாற்றத்திலிருந்து உங்களை தப்பு வைத்திருக்கிறார். ஆகவே நன்றியுள்ளவர்களாயிருங்கள். You will discover that. அதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். So, but there, all these opinions are unimportant. ஆனால் இந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் ஒன்றுக்கு முதவாது. Is God grieved in his heart? That's the important thing. தேவன் உங்களை குறித்து நினைக்கும் பொழுது தம்முடைய உள்ளத்திலே வேதனைப்படுகிறாரா, விசனப்படுகிறாரா? So make this a goal in your life. ஆகவே இதையே உங்களுடைய வாழ்க்கையில் இலக்காக அமைத்துக் கொள்ளுங்கள். I want to look into your heart and see what you think about me. ஆண்டவரே, என்னை குறித்து நீர் என்ன எண்ணுகிறீர் என்பதை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, I want to come so much into fellowship with your heart that I can begin to understand what you think about your people, that I can help them. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாக அவர்களை குறித்து உம்முடைய உள்ளத்திலே எவ்விதமான எண்ணங்கள் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, gradually your heart can become so sensitive that God can lead you in supernatural ways to meet people in need. தேவையிலே உள்ள ஜனங்களுடைய தேவையை சந்திக்கும் முடியாக நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்களிடத்தில் உதவி செய்வதற்கு உங்களுடைய உள்ளத்தை அதிக உணர்வுள்ளதாக்குவார். See, we read in the Gospels, once Jesus traveled about 40-50 kilometers to a place called Tyre. தீரு என்றதான 40-50 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடத்திற்கு இயேசு தனியாக இயேசு அங்கே பிரயாணம் செய்து போகிறார். He was in Galilee. அவர் கலிலேயாவில் இருக்கிறார். And he traveled all the way to Tyre, about 40 kilometers at least. குறைந்தபட்சம் 40 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளதான தீரு என்கிற ஊருக்கு இயேசு நடந்து போகிறார். And 40-50 kilometers, it would have taken him a whole day to walk. 40-50 kilometers நடப்பதற்கு ஒரு நாள் பிடித்திருக்கும். And he took his disciples with him. அவரோடு கூட சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார். That was outside Israel. இஸ்ரவேலுக்கு வெளியே உள்ளதான ஒரு இடம் தான் தீரு. One of the few times in Jesus' life he ever went outside Israel. இஸ்ரவேலை விட்டு இயேசு வெளியே போன சம்பவங்கள் மிக மிக குறைவுதான். This is one of them. அதிலே இவைகள் ஒன்று. And there he met this woman who had a demon possessed daughter. அங்கே பிசாசினாலே பீடிக்கப்பட்டதான மகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சந்திக்கிறார். She is the woman who said even the dogs will eat the crumbs that fall from the table. மேஜையிலிருந்து கீழே விழக்கூடிய துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்ன ஸ்திரீதான் அந்த ஸ்திரீ. And Jesus healed that woman's daughter. அந்த ஸ்திரீனுடைய மகளை இயேசு குணமாக்குகிறார். And came back 50 kilometers the next day. அடுத்த நாள் அந்த 50 கிலோமீட்டர் பிரயாணத்தை திருப்பி வருகிறார். Have you ever thought why did he go to Tyre? ஏன் அவர் தீருக்கு சென்றார் என்று நீங்கள் எப்பொழுதாவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? We go when somebody invites us. யாராவது நம்மை அழைத்தால் தான் நாம் போகிறோம். Why did he go to Tyre? He didn't know anybody there. அங்கே அவருக்கு யாரையுமே தெரியாது. ஏன் தீருக்கு போனார்? He was so much in touch with his father's heart. பிதாவுடைய உள்ளத்தோடு கூட அந்தளவாய் ஒரு தொடர்பு வைத்திருந்தார். That he suddenly had a burden in his heart. I must go to Tyre. அவருக்கு திடீரென ஒரு உள்ளத்திலே ஒரு பாரம் உண்டானது. அது என்னவென்றால் நான் தீருக்கு போக வேண்டும். And when he went there he saw the what the reason was. அங்க போன பொழுது தான் என்ன காரணத்துக்காக வந்தார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். You know, I'm challenged by that. இதனாலே நான் சவாலிடப்படுகிறேன். I say, Lord, if I live my life getting more and more in fellowship with your heart. ஆண்டவரே, அதிகமாக உம்முடைய உள்ளத்தோடு கூட ஐக்கியப்பட்டவனாய் நான் ஐக்கிய வாழ ஆரம்பிக்கும் பொழுது I can become so sensitive to what you're telling me to do. ஆண்டவரே, என்ன நீர் செய்ய சொல்கிறீரோ அதற்கு நான் அதிக உணர்வுள்ளவனாய் மாறி விடுவேன். Every day, ஒவ்வொரு நாளும். And like that I can live the most useful life I can ever live on this earth. இப்படி நான் வாழ ஆரம்பித்தால் இந்த பூமியிலே மிகுந்த பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட முடியும். Do you realize this? நீங்கள் இதை உணர்கிறீர்களா? I mean, if a businessman could get some tips on how to make money in the future. ஒரு தொழிலதிபர் வரக்கூடிய காலங்களிலே எப்படி அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் என்கிறதற்கு ஒரு சிறு துணுக்கு கிடைத்தால் கூட you go here you can make some money.
இங்கே சென்றால் அதிக பணம் சம்பாதிக்கலாம். If you buy this share, you can buy make some money in the future. அல்லது சந்தையிலே இந்த பங்கை வாங்கினால் அதிகமாக உனக்கு லாபம் கிடைக்கும். And he finds it's always succeeding and he's becoming richer and richer. அப்படி அவர் செய்ய செய்ய அவர் அதிலே வெற்றி பெற்று பணக்காரனாய் மாறிக்கொண்டே இருக்கிறார். He will keep on listening to this man who is giving him business advice. இப்படி இவருடைய தொழிலுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மக்களிடத்திலே அவர் கவனித்து கேட்டுக்கொண்டே இருப்பார். Now we are not interested in making money. நமக்கு பணம் சம்பாதிப்பதில் விருப்பம் இல்லை. We realize we have only one life and we want to make full use of that life. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மிகுந்த பயனுள்ள ஒரு வாழ்க்கையா நான் வாழ வேண்டும். Isn't it good to hear what God is in his heart for us? தேவன் நமக்கென்று என்ன அவருடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்பதை கேட்பது நல்லதல்லவா? Now I want to show you a verse in Exodus. யாத்ராமத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Chapter 25. 25th அதிகாரம். So what I was saying was really an introduction to what I want to share in this conference. நான் இப்பொழுது சொன்னது என்னவென்றால் இந்த கான்ஃபரன்ஸ்லயே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற செய்திகளுக்கு அறிமுக உரையை முகவுரை தான் உங்களுக்கு சொன்னேன். This is what is in God's heart. இதுதான் தேவனுடைய உள்ளத்திலே இருக்கிறது. The Lord says to the Israelites when they came out of Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபொழுது தம்முடைய ஜனங்களிடத்தில் அவர் சொன்னார். Let them verse 8 let them construct a sanctuary for me that I may dwell among them அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று யாத்திராகமம் 25 8லே வாசிக்கிறோம் a holy place ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக let them make a holy place for me to dwell நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஒரு இடத்தை தேவன் எனக்கு உண்டாக்குவாராக we want to make a holy place for god to dwell that is his desire in his heart தேவன் வாசம் பண்ண நாம் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய உள்ளத்தினுடைய வாஞ்சை think of this as an expression of god telling you what is in his heart தேவன் தம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள் i want you to make a holy place for me to dwell நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீ உண்டாக்குவாயாக in your heart உன்னுடைய உள்ளத்திலே in your home உன்னுடைய குடும்பத்திலே in your church உன்னுடைய சபையிலே three places மூன்று இடங்களிலே a holy place for god to dwell in my heart தேவன் உள்ளத்திலே வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலம் your home must be a holy place for god to dwell தேவன் வாசம் பண்ணுவதற்கு உங்களுடைய குடும்பமானது ஒரு பரிசுத்த குடும்பமாய் இருக்க வேண்டும் god will not dwell in a home where there is fighting and quarreling சண்டையும் பிரச்சனையும் நிறைந்த ஒரு குடும்பத்திலே தேவன் வாசம் பண்ணவே மாட்டார் your church may not be a big church but it must be a holy church உங்கள் சபை பெரிய சபையா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு பரிசுத்த சபையாக இருக்க வேண்டும் he never said to the people build a huge building for me to dwell நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டு என்று தேவன் சொல்லவில்லை the tabernacle was very small ஆசரிப்பு கூடாரம் என்பது மிகுந்த சிறிய ஒரு இடமாய் இருந்தது no in the tabernacle there was a small place called the most holy place where god dwelt அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஒரு சிறு இடம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம் you know what the size of that room was அந்த சிறு அறையினுடைய அளவு என்ன தெரியுமா 15 feet by 15 feet 15 அடிக்கு 15 அடி that is 5 meters by 5 meters அல்லது 5 மீட்டர் நீளம் 5 மீட்டர் அகலம் it's a small room சிறு அறை small room god said that is my dwelling place ஒரு சிறு அறை இதுதான் நான் வாசம் பண்ணக்கூடிய இடம் என்று ஆண்டவர் சொல்கிறார் Isaiah 66 ஏசாயா 66 அதிகாரம் when people say they want to build a house for god தேவனுக்கென்று ஒரு வீட்டை கட்ட போகிறேன் என்று ஜனங்கள் சொல்லும்போது the lord says in Isaiah 66 ஏசாயா 66 லே ஆண்டவர் சொல்கிறார் verse 1 ஒன்றாம் வசனம் What is the house you are going to build? Heaven is my throne and the whole earth is only a place where I keep my feet. வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி நீங்கள் எனக்கு கட்ட மாளிகை எப்படிப்பட்டது? God says you are trying to build a house for me? எனக்கென்ன ஒரு வீட்டை கட்ட போகிறாயா? You know today people say we want to build God's house. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள். And God says what type of house will you build for me? எனக்கு என்ன விதமான வீட்டை கட்ட போகிறாய்? The whole heaven is my throne. வானம் எனக்கு சிங்காசனம். If that is the throne where are you going to build the house for that heaven அதுதானுடைய சிங்காசனம் என்று சொன்னால் அந்த வானத்திற்கு நீங்கள் எங்கே வீட்டை கட்ட போகிறீர்கள் the whole earth is only a place where he keeps his feet முழு பூமியும் நான் பாதம் வைக்கக்கூடிய பாதஸ்தலம் no god is not looking for a huge church பெரிய சபையை தேவன் பார்ப்பதில்லை he says let them build a holy place for me to dwell நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் கட்டுவாக கட்டட்டும் என்று சொல்கிறார் and how do we build that எப்படி நாம் அதை கட்ட முடியும் verse 2 இரண்டாம் வசனம் the last part கடைசி பகுதி I will look at a person who is humble and contrite of spirit and who trembles at my word. ஏசாயா 66 2லே பின்பகுதியிலே வாசிக்கிறோம் சிறுமைப்பட்டு ஆவிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். So that's the type of person who can build God's house. இப்படிப்பட்டவள் தான் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்ட முடியும். Who is humble. தாழ்மையா இருக்கிறவர்கள். Who doesn't think much of himself.
தங்களை குறித்து அதிகமாக எண்ணாதவர்கள். Who is broken in his spirit. ஆவிலே நொறுங்குண்டவர்கள். Broken means easily God can mold him into any shape. நொறுங்குண்டவர் என்று சொன்னால் தேவன் ஒரு உருவத்தை அவங்களுக்குள்ளாக எளிதாக வனைய முடியும். And who whenever he reads a word which he has not obeyed, he trembles. எப்பொழுதெல்லாம் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் இந்த வசனத்துக்கு என்று பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் நடுங்குகிறான். You know, he reads a word like, put away all anger. சகல கோபத்தையும் நீக்கிவிடுங்கள் என்ற வசனத்தை வாசிக்கும் பொழுது he trembles. அவர் நடுங்குகிறான். Oh God. ஆண்டவரே. I have not put away all anger from my life. வாழ்க்கையில் எல்லா கோபமும் நீங்கவில்லை ஆண்டவரே. He reads Ephesians 4:31. எபேசியர் 4:31 ல வாசித்து பாருங்கள். Now a lot of believers, அநேக விசுவாசிகள், they read Ephesians 4:31, they put away all anger, they read. சகல கோபத்தையும் உங்களை விட்டு நீக்கி விடுங்கள் என்ற வசனத்தை எபேசியர் 4:31 ல வாசிக்கிறார்கள். They don't tremble. அவர் நடுங்குவதே இல்லை. Okay, let me go to the next verse. அடுத்த வசனத்துக்கு போகட்டும் என்று போய் விடுகிறார்கள். God says, you are trying to build my house. நீயா எனக்கு வீட்டை கட்ட முயற்சிக்கிறாய்? You will never build my house in 1,000 years. ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நீ எனக்கு ஒரு வீட்டை கட்டவே முடியாது. You can call your church CFC or whatever you like. சபை வேண்டுமானால் CFC சபை என்று அழைத்துக் கொள்ளலாம். It won't be my house. அது என்னுடைய வீடா இருக்காது. I will build my house with those who tremble when they read a word which they have not obeyed. இதுவரைக்கும் கீழ்ப்படியாத ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நடுங்கர்களை பார்த்து அவர்களிடத்திலே தான் என்னுடைய வீட்டை கட்டுவேன். In everything give thanks. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். They tremble, Lord, I'm not giving thanks in everything. ஆண்டவரே, எல்லாவற்றிலேயும் நான் நன்றி செலுத்தவில்லையே என்று நடுங்குகிறவர்கள். Dear brother, sister, அருமையான சகோதர சகோதரிகளே, you don't have to be very clever to build God's house. தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு உங்களுக்கு அறிவு தேவையில்லை, அறிவாளே இருக்க தேவையில்லை. But you have to tremble at his word. அவருடைய வசனத்துக்கு நீங்கள் நடுங்குறவர்களாக இருக்க வேண்டும். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to respond to what we have heard. நாங்கள் கேட்ட காரியங்களுக்கு கர்த்தாவே கீழ்ப்படி உதவி செய்யும். And to walk in humility and brokenness. தாழ்மையிலே நொறுங்குதலே நடக்க உதவி செய்வீராக. We want to see what's in your heart. நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.